வணக்கம். படம் முடிச்சுட்டு ஒரு ஒரு வாரம் அப்படியே ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ திரும்ப இப்போதான் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் அந்த மனநிலை வந்துருச்சு. நான் எனக்கு அப்பா இல்லை, 15 வயசில் இறந்துட்டாங்க. அந்த ஏக்கத்தில் எடுத்தது தான் நான் அப்பான்னு ஒரு படம். அதையெல்லாம் உடைச்சி எறிகிற மாதிரி ஒரு கதை. சசி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா சாரை சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, கனி எனக்கு பிடிச்ச படம் இந்த இண்டஸ்ட்ரியில் வருஷத்துக்கு 10 படம் வருது, அதில் ஒரு கதை தான் என்னை தேடி வருது, அதை நான் சரியாக பண்ணிடணும்ல அப்படின்னாங்க. ரொம்ப சரியாக பண்ணியிருக்கீங்க சார், நான் மறக்கவே இல்லை அந்த வார்த்தையை. நான் இருக்கிற வரைக்கும் உங்களோட பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஜேபி அப்படியே அவர் உயிரை வச்சு தான் வேலை பார்த்தார். ஒன்றுமே தெரியாது அவருக்கு, கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியாது. ஒர்க்கு 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 அந்த மாதிரி ஒர்க் பண்ணார். அது எல்லாத்துக்குமே பலன் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். கேமராமேன் சார், எடிட்டர் சார், எங்கள் அப்பா, இப்போ தான் பார்த்தேன். அப்பா அவ்வளோ பிரமாதமாக பண்ணிருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வசு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எனக்கே பயங்கரமாக கோவம் வந்துச்சு உங்கள் மேலே. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நியாயமாகவும் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு டைரக்டர் சாருக்கு தான் தேங்க் பண்ணோம், இல்லைனா அந்த ஷேட்லேயே விட்டுருவாங்க. ரொம்ப நியாயமாக பண்ணியிருந்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் தம்பி ராஜேஷ் அண்ணின் ஒரு மெகா சீரியல் 338 எபிசோட் லைவ் பண்ணேன். அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அந்த படம் லைவ்னு உடனே முதல்ல வேண்டாம்னு சொன்னது நான் தான். ஐயோ கஷ்டம், வேணாம், ஏன்னா ஃப்ளைட் போனால் நிறுத்திடுவாங்க, ட்ரெயின் போனால் நிறுத்திடுவாங்க, பக்கத்து வீட்டில் மிக்சி அடித்தா நிறுத்திடுவாங்கண்ணே. அப்புறம் ராஜேஷை பார்த்து முதல்ல எனக்கு பதட்டமாக தான் இருந்தது. ஒரு முதல் நாள் ஒரு 4 ஷாட் போன உடனே ராஜேஷ் கொடுத்த நம்பிக்கை ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாங்க. லைவ் சவுண்ட் பண்ணணும் நீ ஒவ்வொரு படத்துலையும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங் பண்ணால் வராது. இந்த பெருமூச்சும் இந்த ஏக்கமும் டப்பிங் பண்ணால் வராது. அப்படி உயிரோடு எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சுருக்கீங்க ராஜேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜேஷ். தேங்க்யூ, எல்லோருக்கும் நன்றி. என் பொண்ணாக நடித்த பாப்பா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இருக்கு மனசுலேயே, எல்லாரும் அப்படியே இருக்காங்க. எங்கள் அப்பா கலை, அவர் அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா இவரை கூப்பிட முடியாதுல்ல, அதனால அவரை கூப்பிடுவேன். அப்பா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையே, அதாவது என்னென்னா ஒரு உதவி இயக்குநராக இருந்து பல ஆண்டுகள் பெரிய பெரிய நடிகர்களோட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தனக்கான எக்ஸ்போஷர் எதுவுமே கிடைக்காமல் இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்போது சசி சார் மூலமாக, ஜேபி சார் மூலமாக இப்படி ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. அவர் பேர் கலைச்செல்வன். அவர் உழைச்ச, அதாவது அவர் சினிமாவை நேசித்ததுக்கு சினிமா திருப்பி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இன்னும் நிறையா, ஏன்னா அப்படியே தான் இருப்பார். காலையில் டைரக்டர் கூப்பிட்றாரோ இல்லையோ, அவர் அந்த இதெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் வச்சுன்னு வந்து படுத்துருவார். நான் அவரை தூக்கணும் அப்படின்னு ஒரு காட்சி இருக்குன்னு சார் சொன்னதுக்காக நிறைய கிலோ வெயிட் லாஸ் பண்ணி சாப்பிடாமல் இருந்தேன். அங்கே ஷூட்டிங் பண்ணே சாப்பிட மாட்டேன், இல்லைப்பா எப்போது உன்னை திடீர்னு தூக்க சொல்லிட்டாங்கன்னா நான் அதனால் சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அந்த கேரக்டருக்கு மிக சரியாக நியாயம் செய்த ஒரு நடிகர். அது இல்லாமல் என்னுடைய மச்சான் நடித்தவர், மாமனாரா நடித்தவர் எல்லாருமே இந்த கதையில் குட்டி குட்டி கடைசியாக வந்து ஒரு நாய் நின்று திரும்பி பார்க்குங்க, அது கூட ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்துச்சு, ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணியிருந்துச்சு. அப்படி தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன். என்னையும் அதுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட டைரக்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி.